தமிழகத்தில் திராணியற்ற அரசாங்கம் நடக்கிறது என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் ஆணவ பேச்சால் தொடர் தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வருகிறார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் இன்று தங்கம் விலை பவனுக்கு 440 ரூபாய் குறைந்து 57,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் விலை 7,220 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா இன்று பதவியேற்றார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவ், இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டுள்ளது, எல்லோருக்கும் இந்தியா கூட்டணியே தெரிந்துள்ளது, ஆனால் நரேந்திர மோடி என்று ஒன்றும் இல்லை, யார் நரேந்திர மோடி, பாஜகவை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் என்றார். மகாராஷ்டிரா மாநிலம் முக்கிய அரசியல் தலைவராக விளங்கிய பாபா சித்தி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். இலங்கை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் அவர்களிடமே திரும்பி ஒப்படைக்கும் என இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க உறுதியளித்துள்ளார். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வந்த பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த நாளில் வெடித்து சிதறின. இதில் 40 பேர் உயிரிழந்தனர், 3,000 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த ஆபரேஷனுக்கு தான் ஒப்புதல் கொடுத்ததா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் முதல் முறையாக இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக அபிமன்யு ஈஸ்வரன் அல்லது கே எல் ராகுல் ஆகியோர் ஒருவர் களம் இறங்குவார்கள் என தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்தியா 3 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. முதலில் விளையாடிய இந்தியா 124 ரன்கள் சேர்த்த நிலையில் தென்னாப்பிரிக்கா 19 ஓவரில் இலக்கை எட்டியது.